ஃபீல் நைட்டில் உன் கையை பிடிச்சிக்கிட்டு உன் தோளில் சாஞ்சிக்கிட்டு லைஃப் ஃபுல்லாக இப்படியே இருக்கணும். கழுத்து சொல்லிக்கண்டே. ஜோக்கா? இல்லை, நைட் டைமில் எதுக்கிட்டே வெளில சுற்றிக்கிட்டு வா, வீட்டுக்கு போகலாம். நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? ஒரு பையன் கிட்ட ஒரு பொண்ணு எதிர்பார்க்கறது அதிகபட்ச பாதுகாப்பு மட்டும்தான். அதே என்னால தர முடியலப்பா. என் கண்ணு முன்னாடி அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, என்னால ஒன்றும் பண்ண முடியலப்பா. என்னைக்காவது எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லி தானே பாவணும். அது இப்போ போய் சொல்லிடுறேன்ப்பா. 6 மணிக்கு மேலே எனக்கு கண்ணு தெரியாது, என் கூட வாழ முடியாதுன்னு. இது ஒரு காரணம் போதும் இல்லைப்பா அவன் என்ன வேணான்னு சொல்றதுக்கு. கஷ்டமா இருக்கு, விடுப்பா. நான் போய் சொல்லிட்டு வரேன். டேய் உட்கார, உட்காரு. உனக்கு 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியல நினச்சி ஏன்டா கஷ்டப்படுற? இங்கே சக மனுஷன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு பார்க்காம போகிற எல்லாருமே கண்ணு இல்லாதான் தாண்டா. ஒருத்தவங்களை உண்மையாக நேச்சோம்னா அவங்க குறை நமக்கு தெரியாது. ஓ விஷயத்தில் அந்த பொண்ணை நீ ரொம்ப நேச்சிருக்க, அதனால தான் இதையெல்லாம் மறைச்சிருக்க. இதில் என்னடா தப்பு இருக்கு? அவள் வேணும் தானே இதெல்லாம் செஞ்ச? 6 மணிக்கு மேலே உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு நீ நினைக்கிற, ஆனால் நீ தான் உலகம் நினச்சிக்கிட்டு அவள் இருக்கா. அந்த நம்பிக்கை கெடுத்துறாத. இந்த கல்யாணம் நடக்கணும், நடந்தே ஆகணும். உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, உனக்கு வேற யாரும் பொண்ணு தரமாட்டாங்கடா. சமதி, என்ன இப்படி சின்ன பிள்ளை மாதிரி? என் பொண்ணு இருக்கிற நிலைமையை பார்க்க முடியல. சின்ன வயசுல இருந்து ஒரு கீழ் படாம அவளை வளர்த்துட்டேன்.
இப்ப அவளை பார்க்கறது என்னால தாண்டா. சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க, மனசு ரொம்ப பாரமா இருக்கு. சரி விடுங்க, கொஞ்சம் சரக்கு கிடைக்குமா? ஐயோ அங்கிள், ஹாஸ்பிட்டலா இருக்கு, இங்க எங்க போய் வாங்குறது? நல்லா பாத்துக்கு மாப்பிள்ள. ஆ தெரிஞ்சா பாத்து, அதெல்லாம் பாத்துப்பா. நீங்க நல்லா பாத்துக்குவீங்கன்னு தெரியும். அந்த மிக்சர் போர்டுல எடுங்க, அந்த மிச்சம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். உனதான் கண்ணு தெரியாதுல்ல. அண்ணா ரிலீஸ் ஆயிட்டாரு, மொத்த பசங்களையும் தூக்கி போட்டு கோடவுனுக்கு வந்துரு. எந்த மண்டபத்தில் கல்யாணம்? சமாளிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம். ஏய் பொண்ணு வருது, ஹாய். கிரீந்த பக்கம்டா, அது மாமியார் மாமியார். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நீ எங்க இருக்கனே உனக்கு தெரியாது. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கா? என்னது இது பச்சை கலர் கேவலமா? சரி கலர் எல்லாம் பண்றாங்க, பிங்க் கலர். அப்ப பிங்க் கலர் கேவலமா? என் மேக்கப் எப்படி இருக்கு? அவனே செத்த எவன் உனக்கு மேக்கப் போட்டது? மூஞ்சில அடிச்சா. சரி சரி கோவப்படாத, என்னடா இதெல்லாம்? நம்ம போன்ல பேசினா அதை ட்ராக் பண்ணி போலீஸ் பிடிச்சிடக்கூடாதுன்னு நான் ஒயர்லெஸ்ல உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி நம்ம பிளானு? சூப்பர்ரா தம்பி. அண்ணே சீக்கிரமா உடனே கிளம்பி இங்க வாண. வர்றண்டா, வந்து அங்கேயே அவனை கொண்டு போடுறண்டா. எல்லாருக்கும் பாருங்க. ஓகே ஓகே. ஏய் செல்ஃபி செல்ஃபி. ஓகே யோ மேன் கம் ஆன். அங்க பாக்குறோம். என்ன பண்றான் இவன்? ஏய் அந்த பக்கம் பாரு. அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன்மா, இதான் நியூ. ஏய் நீ எடுறா இதை பக்கம் எடுங்க. அங்கே பாருங்க, இது பாருங்க. இவனால நம்மளையும் பைத்தியம் அடிச்சுப்பாங்க போலே. தம்பி தம்பி, டேய் மாப்பிள்ள பொண்ணு ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்குல்ல. திங்க மூட்டை உட்காரம். என்னப்பா அடிக்க வர? எங்க போனாரு? ஓ வாங்க வாங்க உள்ள போங்க. வணக்கம், வாங்க. ஹாய்டா, இப்போ தான் வந்தியா? சரி சரி, நான் சொல்லியிருக்கேன்ல சந்தோஷ் சைட்டில் ஒர்க் பண்ணுற பையன். நம்ம சோபாவில் சேட்டா வராங்களா? ஹலோ சேட், அங்கே என்னடா சேட்டுக்கு மொழுமொழுன் இருக்குது? அது சேட் ஆண்டியா? சேட் ஆண்டியா? உண்மையை சொல்லு, உனக்கு லைட்டாக கண்ணு தெரியுது தானே? இது தெரியாதா? இதில் ஆண்டு ஒப்பிட்டு இதை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறடா. என்ன எந்த பிரச்சனையும் நடக்கலை, நடத்திடுவோம். எங்க என்ன பண்ண போறீங்க? ஐயோ முதல்ல வெளியே வாங்க. என்ன எங்க கூப்பிடுற? நீ நீதானே என் புருஷன். இன்னைக்கு ஒரு நாள் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் வேற யாரையா புருஷன் வச்சுக்கிய? என்ன பேச்சு பேசுற? முதல்ல வெளியே வாயா. வாங்க. ஏனாடி ரொம்ப எடுத்து வாங்க. பேக் வேற கொடுங்க. போங்க போங்க. ஹலோ ஹலோ, அவங்கள இந்த பாட்டு பாட சொல்லு. இந்த பாட்டா? இந்த பாட்டு. ஓகே ஓகே. நினைச்சேன்
இது வெறும் பெப்சி பா.